எந்த ஒரு எக்ஸாமுக்குமே லாஸ்ட் 7 டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதாவது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நல்லா படிச்சிருக்கலாம், மாக் டெஸ்ட்லலாம் நிறைய நிறைய மார்க் வாங்கியிருக்கலாம், பட் இந்த 7 டேஸில் நம்ம டிப்ரெஸ்டாக இல்லாமல் ரிலாக்ஸ்டாக நல்லா ஆக்டிவாக ரிவைஸ் பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம எக்ஸாமினேஷனில் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. இன்றைக்கி நம்ம நீட் ப்ரிப்பரேஷன் பிளான் ஃபார் லாஸ்ட் 7 டேஸ் பார்க்கலாம். வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ், நான் உங்கள் செந்தில்நாதன். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பிளான் யுவர் ஷெட்யூல். உங்களோட டைம் டேபிளை பிளான் பண்ணிக்கணும், 7 நாளில் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. நான் ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கேன், இது உங்களுக்கு ஒத்து வரலனா நீங்களே உங்களுக்கு ஓனாக ஒரு ஷெட்யூலை ப்ரிப்பேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ என்னோட ஷெட்யூல், என்னோட கணக்கு என்ன அப்படின்னா 6+1 ரெண்டாக பிரிச்சுங்க, 6 டேஸ் + 1 டேவாக பிரிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு 6 டேஸில் இந்த 7 நாளில் என்ன பண்ண போகிறீங்கன்னா பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸில் நல்லா படித்த டாப்பிக்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் இருந்துச்சு அதை தனியாக நோட் பண்ணி வைங்க. படிச்சிட்டிங்க பட் ஸ்டில் நீங்கள் வந்து இந்த டாபிக் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனால் படிச்சுட்டிங்க. அதே மாதிரி டாபிக் ஐ டூ நாட் நோ, அதாவது நீங்கள் அந்த டாப்பிக்கில் எதுவுமே தெரியாது, நீங்கள் படிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி 3 கேட்டகரியாக டாபிக்ஸே எழுதுங்க. இதில் ஒவ்வொரு நாளும் இந்த 6 நாட்களில் 3 hours ஃபார் டாபிக்ஸ் நீங்கள் இது வரைக்கும் தொடவே இல்லை, இது வரைக்கும் படிக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் படிக்க போகிறீங்க. 1 மணி நேரம் பயாலஜி, 1 மணி நேரம் ஃபிசிக்ஸ், 1 மணி நேரம் கெமிஸ்ட்ரி, அவ்வளவுதான். ஏன் இங்கே நான் சொல்கிறேன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் படிக்காத டாப்பிக்லேயே இந்த 6 நாள் 7 நாளும் ஓட்டிட்டீங்கன்னா நீங்கள் படித்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணவே டைம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுலேருந்து கொஷின் வரும்போது கன்ஃபியூஷன் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் 3 மணி நேரம் மட்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் தெரியாத டாப்பிக் எடுத்து வச்சு படிக்கலாம். நீங்கள் எல்லா டாப்பிக்கும் படிச்சிருக்கணும் ஆக்சுவலி, படிக்காத பட்சத்தில் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் நீங்கள் படிக்காத டாப்பிக்கு செலவிடுங்க. நெக்ஸ்ட்டு டாபிக்ஸ் ஐ ஸ்டடிட் வெல் அண்ட் டாபிக்ஸ் ஐ ஃபைண்ட் டிஃபிகல்ட், இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு நாளில் 7 மணி நேரம் செலவு பண்ணுங்கள். இன்க்ளூடிங் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 3 சேர்த்து தான், ஓகேங்களா. யூ ஷுட் நோ எந்த சப்ஜெக்ட்க்கு எவ்வளோ நேரம் தேவைன்னு. எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த சப்ஜெக்ட்டுக்கு கம்மி நேரம் போதும், எது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் தேவைப்படும், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போது பிளான் போட்டாச்சு, 6 நாள் இதைத்தான் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. இதில் 7+3 hours வந்து ஸ்டடீஸ்க்கு போகுது, ரிவிஷனுக்கு போகுது, ப்ளஸ் 2-3 hours வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணணும், டோன்ட் ஃபர்கெட். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட அடிக்கடி கேட்குறது, சார் நான் இப்போ இருந்து படித்தா 300 வாங்கிட முடியுமா, 400 வாங்கிட முடியுமா அப்படின்னா லாஸ்ட் 7 டேஸில் அப்படி எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் புக்கெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா பார்த்ததும் மலைப்பு வந்துடும், எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணனா இனிமே தான் நான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன், இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேங்கிறவங்களுக்காக மட்டும் நான் இதை சொல்கிறேன். நத்திங் ஐ ஹவ் ஸ்டடிட் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கிராஷ் கோர்ஸ் புக்கை வச்சுக்கோங்க. அது ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வாங்கியிருக்கலாம், ஏதாவது பப்ளிகேஷனில் கொடுத்துருக்கலாம், 40-day கிராஷ் கோர்ஸ் அப்படின்னே போட்டு பப்ளிகேஷன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அரிஹண்ட்டு MTG இதிலலாம், அது வச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து கிடைக்கிறத வச்சுக்கோங்க. இல்லைனா ரிவிஷன் நோட்ஸ்னு ஆன்லைன்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே, அதை வச்சுக்கோங்க. அதை வச்சு அதிக இம்பார்ட்டன்ஸ் பயாலஜி கொடுத்துட்டு கெமிஸ்ட்ரினா ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மட்டும் படிச்சுட்டு ஃபிசிக்ஸில் தியரி பார்ட் மட்டும் படிச்சுட்டு விட்டுருங்க. அப்போது உங்களுக்கு 300 மார்க் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அஷ்யூரிட்டி எதுவும் சொல்ல முடியாது. இது வந்து நான் எதுவுமே படிக்கல, இப்போ ஆரம்பித்தா நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த பாயிண்ட் நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா. தென் நோட் மேக்கிங், சார் இப்போ எப்படி சார் என்னால் நோட்ஸ் எடுக்க முடியும்னு கேட்காதீங்க. யூ கேன் டூ தட், என்ன பண்ணுங்கள், ஒரு செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டுக்குங்க. அந்த நோட்டில் நீங்கள் ரிவிஷன் கடகடகடன் ரிவிஷன் பண்ணுறீங்கல்ல இந்த 6 டேஸில், அப்போது ஃபார்முலையை எழுதி வைங்க. சும்மா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கடகடன்னு இந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, உங்களுக்கு மறந்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்முலே, மறந்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் மட்டும் எழுதினா கூட போதும், கடகடன்னு எழுதுங்க. அண்ட் டயக்ராம்ஸ், டயக்ராம்ஸ்லாம் ரொம்ப அச்சு அசலாக அப்படியே வரையணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு தடவை கடகடன்னு ரொம்ப ரொம்ப ஃபார்மலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கேஷுவலாக வரைஞ்சால் போதும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கடகடகடன்னு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது வந்து ரொம்ப டைம் எடுக்காத மாதிரி பார்த்துக்குங்க, இது வந்து கடைசி நேரத்தில் கொஞ்சம் திருப்பி பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. ஸ்டடி ஸ்மார்ட்டர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, சார் எல்லோரும் தான் சொல்கிறாங்க ஸ்மார்ட்டாக படிங்க, ஹார்டாக படிக்காதீங்க. வாட் இஸ் ஸ்மார்ட்டர் ஸ்டடி, எப்படி நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு கொஸ்டின் வரும் இல்லையா. ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும் இல்லையா, பாருங்க 2 hours படிங்க, 15 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, 2 hours படிங்க,
15 minutes break எடுத்துங்க. இது ஒரு chain மாதிரி. ஸோ இந்த 15 மினிட்ஸ் பிரேக் என்ன திரும்ப பண்ணுவோம், நம்ம இப்படி ஒரு பொருளை இப்படி தூக்கி போட்டோம்னா பக்கத்தில் தான் உழுவோம், அதே ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இப்படி இழுத்து விட்டோன்னு வச்சுங்களேன், இந்த அம்பெல்லாம் அந்த பாகுபலியில் இப்படி இழுத்து விட்டால் ரொம்ப தூரம் போகுது இல்லையா, அந்த மாதிரி பின்னாடி இழுக்கிறது ஒரு ரப்பர் பேண்டு இல்லை ஒரு வில்லில் அம்பை வச்சு இப்படி இழுக்கிற மாதிரி இந்த 15 மினிட்ஸ். 2 மணி நேரம் படிச்சுட்டேன், எழுந்திரிச்சு வரேன், யார் கூடயாவது ரிலாக்ஸ்டாக பேசுகிறேன், வீட்டில் இருக்கவங்க கூட அப்படியே இயற்கையை ரசிக்கிறேன், அப்படியே என் மைண்டை காம் பண்ணிக்கிறேன் எதுவும் யோசிக்காமல். அப்போ பின்னாடி நீங்கள் இழுக்கிறீங்க, கொஞ்சம் பின்னாடி வரீங்க, அப்புறம் விடுங்க சல்லுன்னு போவோம், அடுத்த 2 மணி நேரம் பயங்கரமாக படிப்பீங்க, தென் 15 மினிட்ஸ் பிரேக், இன்னும் ஜாஸ்தியாக வேகமாக படிப்பீங்க. ஸோ இதை தான் ஸ்டடி ஸ்மார்ட்டர் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் யூ ஷுட் ஃபாலோ NCERT டெக்ஸ்ட் புக், பர்டிகுலர்லி பயாலஜியில் டயக்ராம் கொஷின்லாம் NCERT புக்லேருந்து தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, அதனால் NCERT டெக்ஸ்ட் புக் பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் படிங்க. இப்போ வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க 11th 12th, உங்களோட 11th 12th சிலபஸ் தான் நீட் சிலபஸ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது, ஆனால் டயக்ராம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் NCERT புக்லேருந்து தான் வரும், ஞாபகம் வச்சுங்க. அதனால் ஃபாலோ NCERT டெக்ஸ்ட் புக் ஃபார் டயக்ராம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அதர் டேட்டா எல்லாம். டோன்ட் சேஞ்ச் யுவர் சோர்ஸ், இப்போ வந்து உங்கள் சோர்ஸை சேஞ்ச் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நான் MTG புக்கை படிச்சுட்டு இருந்தேன், இப்போ அரிஹண்ட்டை படிக்கிறேன், இப்போ வரைக்கும் ஒரு இன்ஸ்டியூட் புக்கை படித்தேன், இப்போ இன்னொரு இன்ஸ்டியூட் புக்கை எங்கள் அப்பா கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காரு, அதை இப்போ தொடாதீங்க, ஏற்கனவே படித்த சோர்ஸையே திருப்பி படிங்க. புதுசாக எடுத்து வச்சிங்கன்னா எல்லாம் மறந்து போன மாதிரி ஆகிடும், அதை மட்டும் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இது வரைக்கும் எந்த சோர்ஸை வச்சு படிச்சிங்களோ அதையே திருப்பியும் ரிவைஷன் பண்ணுறதுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் பர்ஃபெக்ஷன், ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க. யூ ஷுட் ப்ராக்டிஸ் இன் தீஸ் 6 days ஆல்சோ, 7th day ஆல்சோ. பாருங்கள் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க 10 hours, ஓகேங்களா. டாபிக்ஸ் ஐ டூ நாட் நோ அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுன்னா இந்த 3 hours கொண்டு நீங்கள் சேர்த்துடணும், ஓகேங்களா. எனக்கு நான் வந்து எல்லாமே படிச்சுட்டேன் அப்போ 7 மணி நேரம் மட்டும் படித்தா போதுமானு கேட்காதீங்க, இதை கொண்டு நீங்கள் சேர்த்துருங்க, ஓகே. இல்லைனா ஒரு 9 hoursஆக வச்சுக்கோங்க, 9 hours ரிவிஷன். அப்படி இப்போது ஒரு நாளைக்கு 2 mock tests மினிமம் நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். என்ன சார் சொல்கிறீங்க, ஒரு மாக் டெஸ்ட்டுக்கே 3 மணி நேரம், இன்னொரு மாக் டெஸ்ட்டுக்கு 3 மணி நேரம்னா 10 மணி நேரம் படிச்சுட்டு 6 மணி நேரம் டெஸ்ட் எழுதணுமா, எழுதி தான் ஆகணும், இந்த 7 நாள் அப்படி தான் பண்ணி ஆகணும், ஓகேங்களா. 16 மணி நேரம் படிச்சு தான் ஆகணும், அதில் 10 மணி நேரம் ரிவிஷன், 6 மணி நேரம் மாக் டெஸ்ட், ஓகே. ஸோ ப்ராக்டிஸ் மாக் டெஸ்ட், அனலைஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணும்போது யூ ஃபில் ஃபைண்ட் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ப்ராக்டிஸ் மாக் டெஸ்ட் அனலைஸ், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும், வீக்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த 6 days, ஓகேங்களா. இதில் ப்ராக்டிஸிங் ப்ரீவியஸ் இயர் பேப்பர், நான் இதை எழுத மறந்துட்டேன், ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ், இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கரண்ட் இயர் எக்ஸாமினேஷன் இப்போ நீட் 2020 எழுத போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் மாதிரி, அதுக்கு ஒரு ஷேப்பை கொடுக்கறதே ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதை மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் 32 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம், ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க, இந்த 6 days பண்ணிவிட்டு திருப்பி அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பேப்பர்ஸையே ரிவைஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது, ஓகே. இப்போது 6 நாள் முடிஞ்சிருச்சு, 7th நாள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது எக்ஸாமுக்கு முதல் நாள், டே பிஃபோர் த எக்ஸாம், இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது பண்ணக்கூடாதது என்னன்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு, டூ நாட் ட்ரை டு ரிவைஸ் எவ்ரி திங். அந்த கடைசி 7th நாள் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் 24 மணி நேரத்தில் ரிவைஸ் பண்ணணும் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஆனால் அன்றைக்கி மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது, ஓகே. டு நாட் ரீகால் ஃப்ரம் த பிகினிங், ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ரீகால் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ஸ்ட்ரெஸ் வந்துடும், பேனிக் ஆயிடுவீங்க, பயந்துருவீங்க, ஐயோ எனக்கு எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கே, எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையேன்னு, எல்லாம் அவங்க அமிக்டாலால தான் இருக்குது, பிரெயின்குள்ளே தான் ஸ்டோர் ஆகிருக்கு, ஹிப்போ கேம்பஸில் தான் இருக்குது, எங்கேயும் போகல. ஸோ உங்கள் பிரெயின்குள்ளே தான் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு, அது அங்கேயே தான் பத்திரமா இருக்குது, அதனால் டோன்ட் வரி, எல்லாத்தையும் ரீகால் பண்ணணும் ஃப்ரம் த பிகினிங், ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், அதில் என்ன வரும் இதில் என்ன வரும்னு போட்டு குழப்பிக்காதீங்க. எக்ஸாமில் போய் நீங்கள் நல்லா படிச்சிருந்தா அந்த கொஷினுக்கான ஆன்சர் கரெக்டாக உங்களுக்கு தெரியும், நல்லா படித்து ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா. அதனால் எல்லாத்தையும் ரீகால் பண்ணணும் கடைசி நாளில் ட்ரை பண்ணிகிட்ருக்காதீங்க, ரிவைஸ் பண்ணுறீங்க, ரிலாக்ஸ் பண்ணுறீங்க, லாஸ்ட் டேயில் ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். இங்கே ரிவைஸுங்கிறது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, செலக்டிவாக எது ரொம்ப டஃப்னு நினைக்கிறீங்க அதை மட்டும் பாருங்கள், உங்கள் வீக்னஸை கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 2 mock tests 7th day நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், தப்பே கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென்
அந்த கடைசி நாள் நீங்கள் வந்து ஸ்லீப் இயர்லியர் நீங்கள் சீக்கிரமே பெட்டுக்கு போயிடணும். அதனால தான் நான் சொல்கிறேன் இங்கே ரிவைஸ் பண்ணுறதுங்கிறது நீங்கள் உங்கள் வீக்னஸை மட்டும் பார்த்து எந்த டாப்பிக்கில் நம்ம வீக்காக இருக்கோம் அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு 10 மணி நேரம் தேவைப்படாது. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் ப்ராக்டிஸ், 2 மாக் டெஸ்ட்னால் 6 ஹவர்ஸ் வருமா, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 10 மணிக்கெலாம் தூங்க போயிடுங்க. அந்த அன்னைக்கு விடிய விடிய உட்காந்து படிச்சுட்ருக்காதிங்க. சயின்டிஃபிக் ஸ்டடியில் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க உங்களோட பிரெயினை ரீசெட் பண்ணுறதுக்கு எக்ஸாமுக்கு முதல் நாள் நீங்கள் நல்லா தூங்கணும். 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கியிருக்கணும். ஓவர் நைட் படிக்காதீங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு ரீசெட் யுவர் பிரெயின் அண்ட் ஹெல்ப்ஸ் டு ரிமெம்பர் த திங்ஸ் அக்யூரேட்லி அட் த டைம் ஆஃப் எக்ஸாம். என்னங்க எக்ஸாமுக்கு முதல் நாள் நல்லா தூங்கிட்டு போகிறவங்களுக்கு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்குங்க. 6 மணி நேரம் போதும், ஓகேங்களா? இதுக்கிடையில் 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஈட் ஹெல்தி ஃபுட்டு. ஹெல்தி ஃபுட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஹெல்தி ஃபுட்டுங்கிறது என்ன? ரைஸு, இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிடுங்க. பரோட்டா, பீஸா, பர்கர் இதெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிடுங்க. ஹெல்தி ஃபுட்டு ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டாக சாப்பிடுங்க. ட்ரிங்க் பிளண்டி ஆஃப் வாட்டர். தேவையான அளவுக்கு வாட்டர் குடிங்க, இல்லை பிளண்டி ஆஃப் வாட்டர் குடிங்க. ஸோ தண்ணி நிறைய இன்டேக் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம் டேயில் எந்த ஒரு டயர்ட்னஸும் இல்லாமல் ஆக்டிவாக நல்லா ஞாபகத்துக்கு வர வச்சு நம்ம படித்ததெல்லாம் நல்லா ரீகால் பண்ணி அழகாக எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இந்த லாஸ்ட் 7 டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் யுவர் நீட் எக்ஸாமினேஷன். நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க, நிறைய ரிவைஸ் பண்ணுங்கள், நிறைய டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸை குறைக்கிறதுக்கும் அதிக மார்க்ஸ் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் எங்கே நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, எதை நம்ம நல்லா படிச்சிருக்கோம், எதில் நமக்கு வீக்னஸ் இருக்குது, அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி திருப்பியும் நம்ம ரிவைஸ் பண்ணி அதை திருப்பியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கெல்லாம் ப்ராக்டிஸிங் த மார்க் டெஸ்ட் ஆர் ப்ராக்டிஸிங் எனி கொஷின் பேப்பர் வில் ஹெல்ப் யூ. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் வி ஷுட் ரிமெம்பர். இந்த 7 டே ப்ரிப்பரேஷன் பிளான் ஃபார் நீட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.